இன்னைக்கு நம்ம காடை கிரேவி பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து 6 காடை வாங்கி வச்சிருக்கேன். ஒரு காடை வந்து 180 ல இருந்து 200 கிராம் வரும். 1 ல இருந்து 1.5 கிலோ குள்ள தான் இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டா தான் டேஸ்டா இருக்கும். நீங்க கோழி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நாட்டுக்கோழியவே வாங்கிக்கோங்க. ஆனா பிராய்லர் சாப்பிடுறதுக்கு நீங்க காடை தான் பெஸ்ட். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கணும். அதுக்கு ஒரு 2 பல்லு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். இந்த சைஸ் இஞ்சி வந்து தோல் செய்து வச்சுருக்கேன். நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். லெமன் வந்து லாஸ்ட்டில் டேஸ்ட்டுக்கு சேர்க்க போகிற எடுத்து வச்சுக்கோங்க. 6 எண்ணிக்கையில் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சைஸில் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம வந்து பொடி பண்ணிக்க போகிறோம். கிராம்பு 1 7 எடுத்துக்கோங்க. ஒரே 1 இலை பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பட்டை வந்து 1 பெரிய துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் ஒரு சின்ன சைஸ் நான் உடைக்கல, அப்புறமா உடச்சிட்டு காட்டுறேன். ஒரு சின்ன துண்டு போடுறோம். இது வந்து வெறும் தனி மல்லிப்பொடி, குழம்பு மல்லிப்பொடியில் நான் தனி மல்லிப்பொடி வந்து ஒரு 3 டீஸ்பூன் வர மாதிரி வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, மட்டன் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடியும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 6 வரமிளகாயை வந்து லேசாக வறுத்துக்கிறேன். நான் வறுத்து திரிச்சுக்கிறேன். வறுத்து திரிச்சால் தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சியில் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸ் எல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 5 ல் இருந்து 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இது காடையோட கழுத்து. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், க்ளீன் பண்ணியிருக்கோம்ல. நான் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஆனால் அப்படியே யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ கறி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம மஞ்சப்பொடியை போட்டுக்கிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் போட்டு வதக்கிக்கிறேன். சிக்கன் வேகிற டைம்னா காடை வேகிறதுக்கும் எடுத்துக்கிட்டோம். கறி வதங்கிட்டே இருக்கும் போதே உப்பு போட்டுருங்க. நான் கல்லுப்பு எடுத்துருக்குறேன். நீங்கள் தூளுப்பு போடுவீங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா வறுத்து திரித்து வச்சுருக்கிற மிளகா பொடியை போடுறோம். ஒரு 6 மிளகாய் வறுத்து திரிச்சிருந்தோம்ல, அதை போடுறோம். அப்போ தான் நல்லா உரப்பு அதில் பிடிக்கும். இது டேஸ்ட்டுக்காக 1-2 தான் நான் அடித்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வந்து நல்ல லிக்யூடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 5 ல் இருந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம மூடி வச்சா போதும். கறி நல்லா வெந்துடும். நம்ம சிம்மில் போட்டு வேக வச்சாலே போதும். மூடி போட்டு 7 நிமிஷம் ஆச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்திரிச்சு வச்சுருக்க மல்லிப்பொடியை இதில் போட போகிறோம். இருக்கிற பொடியெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். மல்லிப்பொடி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து மிளகு சீரகம் ரெண்டையும் பிரித்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து அடுத்து மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட போகிறோம். இப்படி ஒவ்வொரு பொடியாக போட்டு கிண்டும் போது அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா தண்ணி வந்து கெட்டியாகிட்டே இருக்கும். சட்டி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. மட்டன் மசாலா போட்டு நல்லா அது ஒரு 1 நிமிஷம் கொதிச்ச பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் போய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தேங்காய் வேணுங்க வேணான்றவங்க தேங்காய் அதிக அந்த தேங்காயோட வாட போகிறதுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சுருக்கிறோம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/4 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன் அது மேலே அப்படியே பிழிஞ்சு விட போகிறோம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லெமன் பிழிஞ்சிட்டு அப்படியே கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட டேஸ்டான காடை சுக்கா கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.